மேடைகள் அழைக்கின்றோம். படத்தின் தயாரிப்பாளர் காளையப்பன் அவர்களை சால்வை அணிவிப்பார். தயாரிப்பாளர் சங்கத்தின் படத்தின் இணை இயக்குனர் ரா, படத்தின் புகைப்பட கலைஞர் படத்தின் மதுரை மண்ணில் மறைந்த வாழ்ந்த மணிக்குறவனின் உண்மை கதையை மையமாக வைத்து நிகழ்காலத்தில் நடப்பது போல படம் எடுத்திருக்கேன். இதில் 30 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. 6 சாங்கு இளையராஜா சாங்கு, 7 பைட்டு படத்தில். ரெண்டாவது சா ப்ரொடியூசரை எப்படி சந்திச்சேன்னா, மதுரை திருமங்கலத்தில் ஜெர்மன் ஹோட்டலில் ஏதோ ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். அப்போ சாரை பார்த்தேன். பார்த்தோன்னே இந்த எல்லா சமூகத்துலேயும் இப்போ கதையை சொல்லி படம் வந்திருக்கு. ஏன் நம்ம வந்து இந்த மணிக்குறவர் சமுதாயத்தில், அது மணிக்குறவர் வாழ்ந்த சமுதாயத்தில் வந்து ஒரு படத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கதையை சொன்னேன். சொன்னோன்னே சார் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இளையராஜா சாரை பார்த்தோம். பார்த்தோன்னே கதையை சொன்னோன்னா பிடிச்சி போச்சு அவருக்கு சாருக்கு. மறுவாரமே ரெக்கார்டிங் பண்ணாங்க. அப்பாவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்கள வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த படத்தில். அது இன்றைக்கி பிரபலமாக இருக்காங்க அந்த ஆர்டிஸ்ட்டு, சிங்கர். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஹரிக்குமார் டுவெல் ரோல் பண்ணியிருக்கார் சார் படத்தில். ரெண்டாவது சுமன் சார் நடிச்சிருக்காங்க. இவர் பருத்தி வீரன் சுஜாதா, பருத்தி வீரன் சரவணன், நிறைய கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டு, டெல்லி கணேஷு, எம்எஸ் பாஸ்கர், நிறைய கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் இந்த ப்ரொடியூசர் வந்து இப்போ உள்ள ப்ரொடியூசரில் இவங்க தாத்தா வந்து கிளாஸில் 96 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இவங்க தாத்தா. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இவங்க அப்பா வந்து இது சலங்கை ஒளி அந்த இது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரிசு இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய சினிமா தொடர்பு உள்ளவங்க. கமர்ஷியலாக வந்து இந்த படம் கதை சொன்னோன்னா சரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதான் சார் இந்த படம். கிட்டத்தட்ட 30 ஆர்டிஸ்ட் அடிச்சிருக்காங்க. 7 பைட்டு, 6 சாங்கு. வித்தியாசமாக இருக்கும், படம் பாருங்கள். பார்த்துட்டு மதுரை மணிக்குறவன் இந்த திரைப்படத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், மேடையில் விட்டிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். முத்துலிங்க ஐயா தான் நான் முத முதல்ல ஹீரோ பண்ண ரசாத்தி கல்யாண படத்தில் 7 பாட்டு அவர் தான் எழுதினார், எம்எஸ் விஸ்வநாத சார் மியூசிக்கில். ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி இயக்குனர் சில வார்த்தை சொன்னார். மதுரை மணிக்குறவன் ஆக்சுவலாக இந்த இயக்குனருடைய முதல் மனைவின் ஒரு படத்தில் ஹீரோ லைக் பண்ணேன். ஸோ என்னுடைய வாய்ஸு கொஞ்சம் கிராக் ஆகிடுச்சு, அதனால் வாய்ஸ் கேட்குதா? ஓகே. இல்லை, ராமானுஜரன் சீரியல் கலைஞருடைய வசனம், 36 பக்கம், 4 டேக்கு. எமோஷனாக ஆக்ட் பண்ணுறப்போ டிஷ்யூ கிழிஞ்சிருச்சு, ஸோ ஆப்ரேஷன் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஸோ இயக்குனருடைய முதல் மணின்னு ஒரு படத்தில் நான் ஹீரோவை ஆக்ட் பண்ணேன். அந்த பழக்கத்தில் இந்த படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக மதுரை மணிக்குறவன் நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சார் காளையப்பன் சார், கேட்டதெல்லாம் செஞ்சார். எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் குரானாவெல்லாம் தாண்டி 7 மலையை தாண்டி வந்த மாதிரி இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் தான் ஆதரவு தரணும். ரெண்டாவது, மதுரை மணிக்குறவங்கிறது என் வீட்டு குழந்தை, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. இதை பற்றி நான் பெருசாக சொல்கிறத விட ரிலீஸ் ஆகி மக்கள் பெருசாக சொல்லணும்னு நீங்கள் பெருசாக சொல்லணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மணிக்குறவன் திரைப்படம் வெளியீட்டு விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மணிக்குறவனுடைய திரைப்பட தயாரிப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் காளையப்ப அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றி தொடர்ந்து களத்திலே நின்ற இயக்குனர் ராஜரிஷி அவர்களே, படக்குழுவினர்களே, இங்கே
வருகின்ற பத்திரிகையாளர்கள் ஊடக வீரர்கள் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கருஞ்சிறுத்தை கட்சியின் சார்பிலே எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்ககாலம் தொட்டு சமகாலம் வரை இலக்கியங்களிலே பெருமையாக பேசப்பட்டு வந்த தமிழினத்துடைய தாய்க்குடியான குறவர் இனத்தினுடைய பிறந்த மணிக்குறவன், மதுரை மண்ணிலே தோன்றிய மதுரை மணிக்குறவனுடைய படத்தை இங்கே திரைப்படம் ஆக்கியதற்காக நான் மிக பெருமை அடைகிறேன். கருஞ்சிறுத்தை கட்சி என்கின்ற அடிப்படையிலே இதற்கும் இப்போ வந்த வாழ்த்துகின்ற நிகழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்போம். இங்கே கருஞ்சிறுத்தை கட்சி என்பது குன்ற குறவரின மக்களுடைய அரசியல் அதிகாரத்துக்காக பாடுபடுகின்ற ஒரு இயக்கம். அனைத்து கட்சிகளுமே அப்படிதான், சமூகத்தின் அடி மையமாக வச்சுதான் அனைத்து இயக்கங்களும் செயல்படுகின்றன. அது மாதிரி குறவரின மக்களுடைய அவருடைய பெருமைகளையும் அவருடைய வரலாற்றை மீட்பதற்கான பணிகளே நாங்கள் இறங்கி அதற்கான களத்தில் நின்றோம். திடீரென்று இந்த படம் முன்னோட்டம் வந்தது. அதிலே எங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், மதுரை மணிக்குறவன் என்ற படம் என்பது அதிலே இன்னு என்பது கௌரவ குறைச்சலாக வருகிறது. பெரும்பகுதி குறவர் என்று சொன்னாலேயே பல குழப்பங்கள் நீடிக்கிறது. இது தாழ்வானவர்கள், இழிவானவர்கள், கேவலமானவர்கள் என்ற மனநிலை பொதுவான புத்தியிலே இருக்கிறது. சில பேருக்கு குறவர் என்று சொன்னாலே நரி குறவர் என்ற ஒரு மனநிலை ஏற்படுகிறது. மிக குழப்பமான சூழல்கள். இப்படிப்பட்ட சூழலிலே ஏற்கனவே படங்கள் வந்திருக்கிறது. ஏற்கனவே கலைஞரவர்களால் எழுதப்பட்ட படம் குறவஞ்சி படம் வந்திருக்கின்ற போது அந்த படத்தையும் குறவர் என்ற அந்த பாத்திரத்தை இணைத்து நரிக்காரனோடு இணைத்து அந்த கதை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் கலைஞர் அவர்கள் எடுத்த அந்த படத்திலேயே ஒரு குழப்பம். தகரம் சங்க இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் சங்கம் அமைத்த மதுரை மண்ணிலே அப்படிப்பட்ட குறவர் இனத்தினுடைய அடையாளமாக, தமிழ் தாயினுடைய தமிழினத்தினுடைய தமிழ் மொழியினுடைய அடையாளமாக இருக்கின்ற குன்ற குறவனுடைய அடையாளமாக இந்த மணிக்குறவர் என்ற அந்த அடையாளத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு மதுரை மணிக்குறவன் என்ற இந்த படத்தை எடுத்திருப்பது என்பது உண்மையிலே ஒரு துணிச்சலான காரியம், துணிச்சலான பணி. இந்த படத்தை வெற்றிகரமாக ஆக்குவது என்பது நீங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ, நாங்கள் செய்கிறோம் அந்த வேலையை, அந்த பணியை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இவருடைய குரு பூஜை 67வது குரு பூஜை நவம்பர் 14 நடக்கிறது. தோழர்களே, நண்பர்களே, அந்த குரு பூஜையில ஏராளமான மக்களை நாங்கள் ஒருங்கிணைக்கின்ற அணிதிரட்டுகின்ற மிகப்பெரிய களப்பணிகளே நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அந்த நேரத்திலே உங்களுடைய விளம்பரங்கள் அங்கே இருக்க வேண்டும். நம்முடைய மணிக்குறவன் திரைப்படத்தின் சார்பிலே அந்த விளம்பர பதாகைகளும் படங்களும் அங்கே நீங்கள் வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு, இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தமிழகம் முழுவதும் நாங்கள் கருஞ்சிறுத்தை கட்சியும் தேசிய குறிஞ்சியர் சமூக நீதி பேரவையும் ஒட்டுமொத்தமான குறவர் சமூக அமைப்பின் சார்ந்த இயக்கங்களும் ஒருங்கிணைந்து இந்த படத்தை வெற்றிகரமாக்குவதற்கான அனைத்து பணிகளிலும் நாங்கள் இறங்குவோம். இந்த படத்தை வெற்றிகரமாக்குவதற்கு அனைத்து பகுதி மக்களையும் பார்ப்பதற்கான பணிகளை செய்ய வைப்போம். வெறும் ஒரு சமூகம் அமைப்புக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் சமூகமும் பார்ப்பதற்கான ஒரு படமாக கொண்டு வருவதற்கான ஒரு தீவிர பணியிலே நாங்கள் இறங்குவோம் என்பதை இந்த கேட்டுக்கொண்டு, மதுரை மணிக்குறவனுடைய அந்த திரைப்படம் வெற்றி பெற நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த படத்தை எடுத்த திரைப்பட குழுவினருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கமுங்க. மதுரை மணிக்குறவன் இந்த ட்ரெய்லர் நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததுக்கு முதல்ல வந்து ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கி இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள், மகாலய அமாவாசை. அதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்மை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நாள். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, நடிகர் திலகத்திலிருந்து,
மனோரம்மா சந்திரபாபு நாகேஷ் வரைக்கும் உள்ள அனைத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த திரைப்படத்துக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். மதுரை மணி குறவன், அதை குறவர்னு மாற்றிட்டாங்க, நல்ல விஷயம். ஒரு டாக்டர் ஐயா சொன்னார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு மதுரையும் தெரியுது, நம்ம எல்லாருக்குமே அந்த குறவரும் தெரியுது, இந்த மணிங்கிறது எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருக்காரு ப்ரொடியூசர். ஆக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணும், அந்த மணிங்கிறது அவருக்கு போய் சேரணும். அந்த மணி போய் சேர்ந்ததுன்னா இன்னும் நிறைய திரைப்படங்களை தயாரிப்பாளர் இதுதான் உண்மை. ஒரு தயாரிப்பாளர் எதை நம்பி வந்து படம் எடுக்கிறாங்கன்னா, காசை போடுறாங்கன்னா அந்த படத்துடைய கதையை நம்பி, அந்த படத்துடைய இயக்குனரை நம்பி, அந்த படத்தில் நடிக்கும் நடிகர்களை நம்பி. அதை விட இந்த படத்தை எடுத்தால் நிச்சயமாக மக்களிடையே சென்று அடையும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற நம்பிக்கையில் தான் எடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை பொதுவாக வந்து ரசிகர்கள் வீணடிக்கக்கூடாது. திரைப்படத்துடைய நம்பிக்கையே வந்து ரசிகர்கள் பொறுத்தார். ஆக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே பக்கத்தில் ஐயா உட்காந்துருந்தார், சொன்னேன், இளையராஜா இளையராஜா தான். இந்த சாங் பார்த்தீங்களே, சாங்கில் எல்லா வார்த்தையும் புரிஞ்சுதா இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு வர திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா பாட்டுடைய வார்த்தைகள் கூட உங்களால் பாட முடியாது, ஆனால் தெளிவான வார்த்தைகளை முத்துலிங்கையா வந்து சூப்பராக எழுதியிருக்கார். இதுக்கு கைதட்டுங்க, அதான் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறது. தெளிவான வார்த்தைகள், அதையும் மதுரையை பற்றி எவ்வளோ அழகாக இதுவரைக்கும் சொல்லாத மாதிரி சொல்லியிருக்கார். ஆக இன்றைய இளைஞர்களுக்கும் இன்றைய காலகட்டத்திலையும் மதுரையை பற்றி எப்படி சொன்னால் புரியுன்ற அளவுக்கு கவிதை எழுதியவர் தான் முத்துலிங்கையா அவர்கள். அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்கள். ரெண்டாவது, டாக்டர் ஐயா பேசும்போது சொன்னார், அந்த குறவன் அப்படிங்கிறது குறவர்னு மாதிரி நல்ல விஷயம். எந்த இனத்தையும் தாழ்த்தியோ அவர்களை பற்றி குறை சொல்வதோ திரைப்படத்துறையிற்கு அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. கவுண்டரை பற்றி கதை எடுத்தாலும் நாங்கள் சூப்பராக தான் சொல்லியிருக்கோம், நாடாரை பற்றி கதை சொன்னாலும் சூப்பராக தான் சொல்லியிருக்கோம், தேவரை பற்றி சொன்னாலும் சூப்பராக எழுதியிருக்கோம். ஒரு மொழியை பற்றி மலையாளினாலும் இப்படி தான் நல்லா இருப்பாங்க, தெலுங்குக்காரர் அப்படி. ஆக வந்து யாரையும் குறை சொல்லி படம் எடுப்பதில்லை. அவர் சொன்னார், வந்து குரத்தி மகன் வந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு கிடையவே கிடையாது. குரத்தி மகன் படம் மட்டும் நானே ஒரு 50 தரம் பார்த்துருப்பேன், நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பையன் எந்த லெவலுக்கு வந்தான்னு சொன்னார், அதான் டைரக்டர் அந்த இனத்தை தூக்கி நிறுத்தினார். அதை நீங்கள் நோட் பண்ணல போல் இருக்கு. குரத்தி மகன் படம் வந்து மாபெரும் வெற்றி படம், ஏன்னா சபிக்கப்பட்ட ஒரு இனமாக நினைத்து கொண்டிருந்தான் அந்த காலத்துலலாம். குறவர் இனம்னா சபிக்கப்பட்ட கிடையவே கிடையாது, அவங்களும் மனுஷன்தான். ஆனால் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இவர்களும் வாழ்க்கையிலே புத்திசாலிகள், முன்னேறுவார்கள், முயற்சி செய்தால் யாராக இருந்தாலும் முன்னுக்கு வர முடியும், இதற்கு மதம் இனம் மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டதான் திறமை அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த படத்தில். உண்மையா இல்லைங்களா சார்? அப்படியா, சரி, ஏதோ எனக்கு புரியலது. அது குறத்தி மகன் சொன்னா அப்படி வச்சு. எப்படி இருந்தாலும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸும் சொல்லணும் ப்ளஸ்ஸும் சொல்லணும், ஆனால் மைனஸ் தோற்று போயிடும், ப்ளஸ்ஸு தான் ஜெயிக்குங்கிறத எந்த சினிமா எடுத்துக்கிட்டாலும். அதை நம்ம ஹீரோங்கிறோம், மைனஸ் சொல்லணும்னு வில்லங்கிறோம், இவ்வளோதான். இதுக்கு இடையில் எங்கள் மாதிரி காமெடி வந்து அப்படியப்போ வந்துட்டு போவோம். மதுரை மணிக்குறவன் படத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான தயாரிப்பாளர், அதாவது வந்து சினிமா துறையில் பல ஆண்டு காலம் அவர் தாத்தா காலத்துலேருந்து சினிமா துறையில் இருக்கிறவங்க, அவங்களாம் சோட போனவங்கெல்லாம் கிடையாது. இந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன அனுபவம் இருந்திருக்கணும். ஒரு கதையை சொன்ன உடனே ஓகே சொன்னார், அப்படி டைரக்டர் சார் சொன்னார் இல்லைங்களா, அவர் பார்த்து சொன்னோடனே ஓகே எடுத்துடலான்னு. அப்போ அந்த நயம், இது கண்டிப்பாக தேருங்கிற ஒரு முடிவுக்கு அப்போவே வந்துட்டார் தயாரிப்பாளர். இந்த திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு எனது முதற்க நன்றி. இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கலாக பார்த்த ஒரு பேசிக்காக ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்றைய டெக்னாலஜியை எந்த அளவுக்கு இயக்குனர் யூஸ் பண்ணிக்கா நல்லா தெரியுது. நல்ல திறமையான இயக்குனர், அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக சொல்லணும். என்னென்னா சொல்கிறதையே சொல்லி எடுக்கிற ஆள் கிடையாது, அவர் சொல்கிறதையே கேட்க சார் இதுதான் சொல்லணும்னு சொல்ல மாட்டார்.
ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உங்கள் செயலில் நீங்கள் நம்ம சொல்லலாம் சார், ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். எப்போ ஒரு இயக்குனர் ஃப்ரீடம் கொடுக்குறாரோ அப்போ அந்த நடிகர் சிறப்பாக நடிப்பான், அந்த சீனும் நல்லா வரும். அப்படிப்பட்ட சிறப்பான, அதாவது அடுத்தவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தை வாங்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு இயக்குனருக்கு. அந்த தகுதியும் திறமையும் படைத்த ஒரு அருமையான நண்பர் இயக்குனர் அவர்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸு, இந்த படம் என்பது இன்றிலிருந்து வளர்பிறை போல் வளர்ந்து 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 அடுத்த நிறைய படங்கள் இந்த தயாரிப்பாளர் தயாரிக்கணும், இந்த இயக்குனரும் நிறைய படங்களை இயக்க வேண்டும், அந்த படங்கள்லாம் நானும் இருக்கணும்னு கூறிட்டு. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருகிறவர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது தலைமுறையாக வெங்கடேஸ்வரா பிக்சர்ஸ் காலையப்ப செட்டியார்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டரில் 95 படங்கள், எம்ஜிஆர் படங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேவர்களின் படங்கள் மற்றும் பல படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தகப்பனார் கணவதி செட்டியார்னு சொன்னால் அபிராமி கம்பைன்ஸ், சலங்கை ஒளி, வண்டி சக்கரம், அதிசய பிறவியல், தேவியின் திருவிளையாடல் மற்றும் பல படங்கள், பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்ப வகையில் வந்த எனக்கு ஒரு நல்ல படம் தயாரிக்கணும்னு ஒரு ஆசை. அது நம்ம இயக்குனர் வந்து மதுரையில் நம்மளை பார்த்து சொல்லும் போதே, மதுரை மணிக்குறவர் அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு ஈர்ப்புத்தன்மை இருந்துச்சு. அந்த படத்தினுடைய டைட்டிலே ஒரு பெரிய வெற்றிகரமான டைட்டிலாக தெரிஞ்சிச்சு. சரி, அதுக்கு நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசை, முத்துலிங்கையா அவருடைய பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. 6 பாடல்லையும் டைட்டில் சாங் வந்து இதுவரை ராஜா சார் பாடின படங்கள் எந்த படமும் தோர்த்ததாக சரித்திரம் இல்லை. டைட்டில் படத்தில் இளையராஜா சார் பாடியிருக்காங்க, அற்புதமாக பாடியிருக்காங்க, மதுரையை பற்றி ரொம்ப அமுகமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வற்ற பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது சண்டை காட்சிகள் அனைத்தும் விறுவிறுப்பான சண்டை காட்சிகள், படம் பார்ப்போரே உடனே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா அம்சமும் படத்தில் இருக்குது. இந்த படத்தில் என்னுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பார்க்கும் மக்கள் ரசிக்கும் மக்கள் அனைவரும் படத்தை வெற்றி படமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மதுரை மணிக்குறவர் இந்த பாட்டு ட்ரெய்லர் எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். முதல்ல இந்த இங்கே வந்திருக்கிறவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ டைரக்டர் ராஜரிஷி வந்து நிறைய படங்களில் வந்து ஒர்க் பண்ணவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் அவர். அவர் கூட ராஜேஷ்னு அவரும் நம்ம ஃப்ரெண்டு. இவங்களோட வந்து பழுத்த அனுபவத்தை வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் காட்டியிருப்பாங்க. எப்படின்னா எம்ஜிஆர் படத்தை டைரக்ட் பண்ணவர் ஏ ஜெகநாதன், இதயக்கனி படம் பண்ணார், வெள்ளை ரோஜான் பண்ணார், தங்க மகன், காதல் பரிசெல்லாம். அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரேமிங் வந்து ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்கும். அந்த படம்லாம் அதுக்கெலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் வச்சுருக்காரு ராஜரிஷி. முதல்ல அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கோம். அடுத்ததாக இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறார் காளையப்பா. அவர் வந்து இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளுகிளு போகிற டான்ஸில் அஸ்மிதா கூட இந்த படத்தை தயாரித்ததோட பலனை அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா சும்மன் இருக்கிறாரு, சரவணன் இருக்கிறாரு அந்த சாங்கில், நம்ம கராத்தே ராஜா கூட இருக்கிறாரு. யாருக்குமே அப்படி ஒரு ஒட்டல் உரசல் ஷாட் வைக்கல அந்த டான்ஸ் மாஸ்டர். வந்திருக்காரா மாஸ்டர்? அவருக்கு அடுத்து எத்தனை படம் காலை சார் எடுத்தாலும் அவர் தான் மாஸ்டர். நான் இங்கே வந்தோடனே ஸ்டேஜில் உட்காந்து பார்த்தா யோகி பாபு வந்திருக்காரு கூப்பிடல அப்படின்னு பார்த்தேன். ஒருத்தர் பாருங்க, அங்கே யோகி பாபு மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் பாருங்க. எந்திரிச்சு நின்று ஒரு வணக்கத்தை போடுங்க. அவர் பேர் போகி பாபு, அப்படி இருக்கார் பாருங்க. பாபு கணேஷ் எடுக்கிற 370 படத்தில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்கேன். யோகி பாபு மாதிரி இருக்கிற அவர் பேர் போகி பாபுன்னு வச்சுருக்கோம். 4 படத்தில் ஆக்ட் பண்ணுறாரு, நல்லா இருக்கு. தலைமுடியை மட்டும் இப்படி வச்சு மாற்றிக்கிங்க. அடுத்ததான் நம்ம சவுந்தர் வந்திருக்கார், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர். இவர் தான் வந்து நம்ம விஜயும் அஜித்தும் ஒரு படத்தில் தான் ஒன்றா நடித்தாங்க, ராஜாவின் பார்வையிலும் ஒரு படம். அந்த படத்தை தயாரிப்பாளர் அவர். அவரையும் கவுன்சிலிங் பிரிக்க முடியாது, ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் வந்த வரைக்கும் எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் வந்து முதல்ல மணிக்குறவன் வந்து நம்ம காசி, அந்த சென்சார் காசி வந்து லெட்டர் தூக்கிட்டு வந்து அழைஞ்சிட்டு இருந்தார். ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன்,
ஆண்டவன் நம்ம கடவுளை கூட ஆண்டவன் தான் சொல்கிறோம் உரிமையோட, ஆண்டவர்னு சொல்கிறது இல்லை. ஒருத்தர் நடிகர் நல்லா நடிச்சுட்டா என்ன மாதிரி பின்னிருக்காயா அப்படின்னு உரிமையில் சொல்கிறோம். அந்த குறவன் இருக்கிற ஒரு கம்பீரம் வந்து குறவரில் இல்லை, எனக்கு பர்சனலாக சொல்கிறேன் நான். அதுதான் ஒரு கம்பீரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அதாவது நம்ம உண்மையாக ஒருத்தர் கூட நல்லா என்ன மச்சு அவன் பேசுகிறது தான் நமக்கு ஒரு உரிமையாக இருக்கும். பட் சபை நாகரிகம் வெளியில் வந்து மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த டாக்டர் வந்து கேட்டுக்கிட்டாரு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சாங்க அந்த அமைப்பு சார்பில். அங்கே இசி மீட்டிங் நடந்ததில் வந்து சரி அவங்க கேட்குறாங்க கூப்பிட்டு ப்ரொடியூசர்ட்டையும் கூப்பிட்டு சொன்னோடனே அவரும் மாற்றிக்கிறேன்னு சொன்னார். ஸோ அந்த பெருந்தன்மைக்கு வந்து முதல்ல நம்ம அவருக்கு தயாரிப்பாளருக்கு, ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் எந்தெந்த விஷயம்லாம் கஷ்டப்படுறாரு தெரியுமா, அவங்களுக்கு பணம் மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களாம் படம் எடுத்து வந்த அந்த கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். எந்த ரூபத்தில் எப்படி பிரச்சனை வரும்னே தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்மேன் வர மாட்டார், ஷூட்டிங் நிற்கும். ஒரு மல்லிகைப்பூ ஒரு ஷாட்டுக்கு வரலன்னா ரெண்டு மணி நேரம் நின்றுக்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது சினிமாக்காரங்களை மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டா ஏறும், சம்பளம் போயிட்டு தான் இருக்கும், அதுக்காண்டி ஓடுவாங்க. இது மாதிரி பிரச்சனை இப்போ வந்து டைட்டில் பிரச்சனை தான் இப்போ நிறைய வருது. இப்போ அதுதான் எங்களுக்கு நிறைய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அப்புறம் அனுமோகன் சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த படத்தில் ஒரு நடித்தாலோ இல்லை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணாலும் முழு ஈடுபாட்டோடு இருப்பார். கடைசி வரைக்கும் கூட இருந்து அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் இருக்கிறதுனால தான் கடவுள் இவ்வளோ தூரம் அவர் வந்து சினிமாவில் ட்ராவல் பண்ண வச்சுருக்கிறாரு. அப்புறம் முத்துலிங்கம் சார், எம்ஜிஆர் படம் உழைக்கும் கரங்களில் ஃபஸ்ட்டு பாட்டு கானகத்து வள்ளிமையில்னு ஒரு அந்த சாங் வரும், அதுதான் முதல்ல அவர் அறிவு பண்ணார் எம்ஜிஆர் படத்தில். ஆனால் இளையராஜா இசையில் இந்த படத்து வரைக்கும் 480 பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஒரு நிறைகுடமாக அவர் இருக்கிறாரு வெளியில் தெரியாமல். அவர் வந்து எம்ஜிஆரால் அரசவை கவிஞராக அங்கீகரிக்கப்பட்டவர். கண்ணதாசனுக்கு அப்புறம் அவர் தான் அவருக்கு அந்த எம்எல்சி பட்டம் பதவியும் கொடுத்தவர் எம்ஜிஆர். ஸோ எந்த அளவுக்கு அவர் மனசில் இடம் பெற்றிருந்தாருன்னா அவர் இந்த அளவுக்கு வந்திருப்பார். தமிழ் அவளோட பாட்டுலலாம் நல்லா விளையாடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன், அப்புறம் கழுகு மலைக்கல்லன், அப்புறம் தீச்சட்டி கோவிந்தன் மாதிரி இதெல்லாம் ஒரு அடைமொழியோடு வர்ற படங்கள். அந்த மாதிரி படங்கள் வந்து என்றைக்குமே தோற்றது கிடையாது, வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த அவர் வந்து இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பேசும்போது என்ன தான் கூப்பிட்டு பேசினாங்க, அருண் லாட்ஜு நினைக்கிறேன், ப்ரொடியூசரை டேரக்டரும் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன், சுதா ராஜில் அப்போ சொன்னேன். ஆனால் அப்போ வந்து அவங்க அவருக்கே கொஞ்சம் இதாக இருந்தது எந்த அளவுக்கு வரும் செய்யணும்னு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு பெரிய பேனர் படம் மாதிரி கொண்டு வந்திருக்கிறாரு. சுமன் இருக்கார், பரத்திவீரன் சரவணன் இருக்கிறாரு, எம்எஸ் பாஸ்கர் இருக்கிறாரு, அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே அவர் மேலே விழுந்து நடித்தது அஸ்மிதா இருக்குது, அப்புறம் வந்து ஹரிக்குமார் இருக்கிறாரு, கதாநாயகி இருக்கிறாரு, ராதாரவி இருக்குது, கௌசல்யா இருக்காங்க. இது ஒரு பெரிய பேனர் படம் மாதிரியே இருக்குது. அந்த சீனு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் இப்போ இந்த படம்லாம் மலர் நினைவுகள் தயாரிப்பில் இருக்குது. ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கூட அந்த சாங்கு தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ ஆனால் எப்படி அவர் வீட்டில் விட்டாங்கன்னு தெரியல. சரி ஓகே, பணம் வரணும் இவருக்கு. இன்றைக்கி வந்து தயாரிப்பாளரும் சக்ஸஸ் ஆனால் தான் ஒரு 100 குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வருவாங்க, படம் எடுக்க முடியும். நீங்கள் இப்போ பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இந்த படத்தை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி சிறப்பான நடிகராக இருந்தார். அவர் இந்த படத்துக்கு வசனகர்த்தாவாக வந்திருக்கிறது இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்புறம் ஹரிக்குமாரை பற்றி சொல்லணும். ஹரிக்குமார் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு படத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருப்போம். நடித்த படங்கள்லாம் எப்பயுமே கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய படமாக இருக்குல்ல, ஓடக்கூடிய படமாக இருந்தது. மதுரை சம்பவம் படம்லாம் அதுக்கு ஒரு உதாரணம், நல்லாயிருக்கும். பட் அவர் வந்திருப்பார், ஆனால் ஏதோ ஷூட்டிங்கில் இருக்கிறாருன்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ப்ரொமோஷனுக்கு படத்தில் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும் டெக்னீஷியன் வந்து வந்திருக்கணும் அவங்க. ஏன்னா வந்து நம்ம வேலை சம்பளம் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வந்திருந்தா தான் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த படத்தை பற்றி இன்னும் நடித்த அனுபவத்தை பற்றியும் கதையை பற்றியும் சொன்னாங்கன்னா மீடியாவில் கொஞ்சம் நம்ம பெருசாக வந்திருக்கோம். ஸோ இது புது ப்ரொடியூசரு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். அடுத்து பிஃபோர் ரிலீஸ் ஆகுது, நான் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் அந்த படத்துக்காக வேண்டி கொஞ்சம் பேட்டி இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த படம் நல்லா ஓடும். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து அவங்க தாத்தா காலத்துலேருந்து அவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. காளையப்பா, எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ஜெமினி கணேசன் படங்களில் வந்து ஒரு 75 படம் அந்த காலத்திலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மதுரையில். அதுக்கப்புறம் வந்து ரஜினி, கமல் இந்த படங்களை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவர் வந்து ப்ரொடக்ஷனில் இறங்கியிருக்கிறாரு.
ஸோ மதுரை, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பெருமை சேர்க்கறது மதுரை தான். ஸோ மதுரை வந்து எப்பயுமே வந்து தூங்கா நகரம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது சாங்கிலேயே வருது கேட்டிங்கன்னா. ஸோ நானும் மதுரை பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டிக்காரன் தான். இன்றைக்கி சென்னையில் இருக்க அத்தனை பேருமே சவுத்துலேருந்து வந்திருப்பாங்க, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து வந்திருப்பாங்க, இல்லை தஞ்சாவூர் சைட்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி சினிமாவை வந்து வாழ வச்சிட்ருக்காங்க. ஸோ ஒரு புது ப்ரொடியூசர் படம் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா முதல்ல வந்து ஒரு முதல் போட்டு ஒரு படத்தை ஆரம்பிக்கிற முதல் தொழிலாளி தான் முதலாளி ஆகிறாரு. அதுக்கப்புறம் வர்றவங்கெல்லாம் வந்து அந்தந்த செக்டரில் படத்தை பண்ணிட்டு, அதாவது அவங்க வேலையை முடிச்சுட்டு செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டில் வர்ற ப்ரொடியூசர் தான் கடைசி வரைக்கும் இருந்து படத்தை எல்லாம் டெலிவரி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போவாங்க. சில படங்களுக்கு சில டைரக்டர்ஸ் அமைஞ்சிருவாங்க, கூட இருப்பாங்க. அப்படி ஒரு டைரக்டர் தான் ராஜரிஷி. சில படங்களுக்கு நல்ல மேனேஜர் அமைவாங்க, அவங்கள வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா ஒரு படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருங்க. இப்போ தியேட்டர்லாம் திறந்துட்டாங்க, 50% வந்து தான் உட்கார முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க தியேட்டரில். இப்போ அரசாங்கத்துக்கிட்ட தமிழ்நாடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை வச்சுருக்கோம், 100% ஆக்கணுன்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு முகாம்கள் நடத்தி கவர்மெண்ட்டு இந்த 2 தடுப்பூசியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மளாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து உட்காந்துருக்குறோம். ஸோ இதை வந்து தேட்டருக்கு நீங்கள் என்ன, இப்போ சினிமாக்காரங்களை வாழ வைக்கிறதா இருந்தால் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன இதுதான் சொல்ல, சினிமாங்கிறது வந்து வன்முறையை தடுக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க வன்முறையை கொடுக்குதுங்க, அதெல்லாம் கிடையாது. கொலை கொள்ளையை தடுக்குது. 3 மணி நேரம் உங்களை வெளியில் எங்கேயும் போக விடாமல் ஒரு அரெஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுருக்கு. ஒரு வலிமையான சாதனம் தான் சினிமா. ஸோ அந்த 3 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஷோவில் வந்து நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு 200 பேர்னு வச்சுக்கோங்க, உலகம் ஃபுல்லாக எத்தனை தேட்டருக்குன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் எங்கேயும் வன்முறை நடக்காது, அந்த என்ன வித கெட்டதும் வராது. ஒரு வடிகால் தான் அந்த சினிமா. ஸோ இந்த சினிமாவை வந்து நீங்கள் நேசிக்கிறவங்க அத்தனை பேருமே திரையரங்கில் போய் படம் பாருங்கள். ரைட்ஸ் வாங்காத படங்களை இல்லீகலாக இதில் பார்க்காதீங்க, நெட்லேயோ எங்கேயோ பார்க்காதீங்க. அது நீங்கள் சினிமாவுக்கு செய்கிற உதவியாக இருக்கும். ஸோ இந்த மணிக்குறவர் படம் மாபெரும் வெற்றி பெற்று 100வது நாள் விழா கொண்டாடணும் என்று இல்லாமல் ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் ராஜரிஷி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இப்போது பெரும்பாலும் பல டைரக்டர்கள் இது மாதிரி பாடல் வெளியீட்டு விழாவுக்கு பாடல் எழுதிய கவிஞர்களையே பெரும்பாலும் அழைப்பதில்லை. அண்மையில் லாபம் படத்தில் நான் எழுதியிருக்கிறேன், ஜனநாதன் டைரக்ட் பண்ண படம், எனக்கு அப்படி நடந்ததே தெரியாது, பத்திரிகையை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வகையில் இவர் என்னை அழைத்திருக்கிறாரு, அதற்காக முதலில் ராஜரிஷிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுக்கு முன்னாடியே ஒரு 2 படம் ஏற்கனவே பண்ணியிருக்கிறார், முதல் மனைவி, மானசீகக்காரர், எல்லாமே நல்ல படங்கள் தான். இதில் நல்ல வாய்ப்பு அவர் கிடைத்திருக்கிறது, நல்ல ப்ரொடியூசர் கிடைத்திருக்கிறார். இதற்கு முன்னால் அந்த படங்கள்லாம் இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் அவர் கிடைக்கல, இதில் தான் கிடைச்சிருக்கிறார். அதனால் இந்த படத்தில் அவர் நின்று கால் ஊன்றி நிற்கிறார், கால் ஊன்றி நிற்பார், நிற்க வேண்டும் திரையுலகில் என்று நான் அவரை முதலில் அவருக்கு பாட்டுகின்றேன். அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இப்போ அனுமோகன் அவர்களுடைய கருத்தையும் நம்ம விஜய முரளி அவர்களுடைய கருத்தையும் நான் சொன்ன கருத்தாகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இவர் நம்ம சவுந்தர் சார் இருக்கார், அவர் ராஜாவின் பார்வையில் படம், அந்த படத்தில் நான் தான் பாட்டு எழுதினேன். ராஜாதா மியூசிக்கு அம்மன் கோயில் எல்லாமே அம்மா உந்தன் கோயில் அம்மான்னு ஒரு பாட்டு, அது மாதிரி எல்லாம் இளையராஜா செய்யல 450 பாட்டு எழுதியிருக்கா சொன்னார். ஆமாம், இதுவரையிலும் 1664 பாட்டு எழுதியிருக்கிறேன். இதில் 250 பாடல்கள் சூப்பர் ஹிட்டான பாடல்கள், அதில் பெரும்பாலும் 100 பாடல்கள் இளையராஜா பாட்டாக தான் இருக்கும். கிடைக்க போகிறதையில் மாஞ்சோலி கிரிதானம் வந்த மாதிரி இவர் எம்ஜிஆர் படத்தை பற்றி கூட சொன்னார், விஜய முரளி, கந்தனுக்கு மாலையிட்டாள், அந்த முதல் படம் எம்ஜிஆர் படத்தில், முதல் படத்தில் நினைத்ததை முடித்தவன் படத்துக்கு தான் பாட்டு எழுத என்னை கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்லை, அதனால் போக முடியலை. அதுக்கப்புறம் நான் எழுத வேண்டிய பாட்டை பல கவிஞர்களை எழுத வச்சு சரியில்லாமல் அதுக்கப்புறம் மருதகாசி அண்ணனை வச்சு எழுத வச்சாங்க. அதுதான் கண்ணை நம்பாது உன்னை ஏமாற்றுகிற பாட்டு எம்ஜிஆர் படத்தில். அதாவது இத்தனை பாட்டு எழுதியிருந்தாலும் எம்ஜிஆர் பாடுகின்ற பாடல் வரி எழுதியில் முதல் வரி எழுதிய பிறகு தான் என் முகவரியே பலருக்கு தெரிந்தது. எடுத்துக்காட்டுக்கு எதையும் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் இன்று போல் என்று வாழ்கிறேன்னு ஒரு படம், அது அன்புக்கு நான் அடிமை
தமிழ் பண்புக்கு நான் எடுத்தேன் ஒரு பாட்டு இன்னொன்று, இது நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை. நான் எம்ஜிஆர் கையை பற்றி எழுதினேன், அது இன்னொரு கைக்கு பிரச்சார பாட்டு ஆகிவிட்டது. இருந்தாலும் இந்த ரெண்டு பாட்டையும் தான் அப்போ 1977 ஆண்டு எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். அப்போ அது இப்போது கூட கேசட்டோ இதுகளோ சிடிகளே கிடையாது. அதனால் எல்லாம் ரெக்கார்டாக தான் வரணும். பக்தி பாட்டாக இருந்தாலும், சினிமா பாட்டாக இருந்தாலும், கட்சி பாட்டாக இருந்தாலும், எல்லாம் கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தட்டாக வெளிவந்து அதை ஒளிபரப்பாங்க. அப்படி ஒளிபரப்பி அது தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த பாட்டை தான் பயன்படுத்தினாரு. ரெண்டு பாட்டையும் தான், அன்புக்கு நான் அடிமைங்கிற பாட்டும், இது நாட்டை காக்குங்கிற கைங்கிற பாட்டும். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவுடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிக்கை நான் எழுதிய அந்த ரெண்டு பாடல்களையும் குறிப்பிட்டு, என் பெயரையும் குறிப்பிட்டு, இதை போன்ற கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய கருத்துள்ள பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. படிப்பதற்கு எனக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும், இது மாதிரி பாடல்களை பாடி நடித்தால் மட்டும் அவர் ஆட்சிக்கு வரவில்லை. ஏன், மற்ற நடிகர்கள் படங்களில் பாட்டு இல்லையா, நல்ல பாட்டு இல்லையா? சிவாஜி படத்தில் இல்லையா? சிவாஜி படத்துக்கு நானே ஒரு 8 படத்துக்கு எழுதியிருக்கிறேனே. அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார், ஒரு தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியலையா? ஏன், சினிமா பிரபலம் என்பது வேறு, அரசியலில் வெற்றி பெறுவது என்பது வேறு. அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்களிடம் வைத்திருக்கக்கூடிய அணுகுமுறையை பொறுத்தது. நான் இன்றைக்கு அதிமுக சேர்ந்தவர்களாலும், நான் வந்து நம்ம சார் கேப்டன் துரை அவர்கள் சொன்னதை போல் நான் அரசியலாம் ஒன்று பேச வரல. அதாவது எம்ஜிஆர் மக்களுக்கு செய்த உதவிகள், ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த நன்மைகள், இதெல்லாம் சேர்ந்து மேற்கொண்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு மக்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தாரே தவிர, இதை போன்ற பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல. அதை எல்லா நடிகர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் 100 நாள் நம்ம படம் ஓடிவிட்டது, 3 படம் சேர்ந்தார் போல் 100 நாட்கள் ஓடிவிட்டது, அடுத்த முதலமைச்சர் தாங்கள் தான் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்களே, அதெல்லாம் மாயக்கனவு. எல்லா நடிகர்களையும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. கருப்பு சட்டை அணிந்தவர்களெல்லாம் பெரியார் ஆகிவிட முடியுமா? கதர் சட்டை அணிந்தவர்களெல்லாம் காமராஜர் ஆகிவிட முடியுமா? நெற்றியில் திருநீர் அடைந்தவர்களெல்லாம் முத்துராமலிங்க தேவர் ஆகிவிட முடியுமா? முடியாது. அதே போல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான், மற்றவர்கள் மற்றவர்கள் தான். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இவர் சொன்னார், ராஜம் விஜயமுரளி சொன்னார், மதுரை மணிக்கூரவன் தான் கம்பீரமாக இருக்கிறார். உண்மை அதுதான், அப்போவே அப்படி தான் இவர் சொன்னார். 7 வருஷம் தீர்ப்பு கொடுத்தாங்க மணிக்கூரவன். அப்போவே ஒரு பாட்டு அவரை பையே போட்டாங்க, டேப் பச்சையை பண்ணியிருப்பவர் மணிக்கூரவனை பற்றி ஒரு பாட்டு. அந்த காலத்தில் இந்த திருவிழாக்கள்லேயும் அது பாடுவாங்க, டேப் பச்சையை பண்ணியாருன்னா கண்காட்சின்னு ஒரு படம், ஏபி நாகராஜன் எடுத்த படம் வந்தது இல்லை, அதில் காடை பிடிப்போம் கவிதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிற பாட்டு எழுதினவர் அவர் தான் எழுதினார். சிட்டி பஸ் ஓட்டுகின்ற டிவிஎஸ் டிரைவரையும் எட்டி நின்று வெட்டினாரா எங்கள் மணி குறவன், 7 வருஷமாம் தீர்ப்பு ஜட்ஜி எழுதினாரா குறிப்பு அப்படின்னா அவங்க பாடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப மதுரையில் மணிக்குறவனும் ஃபேமஸான ஒரு காலத்தில், மணிக்குறவன் வச்சதுனால ஒன்றும் மரியாதை குறைவு கிடையாது. ஏன், மதுரை வீரன் அவர் சொன்னது மாதிரி மலைக்கல்லன் என்ன, அதெல்லாம் ஒன்று அதில் அமலாபுரத்தில் நினச்சிக்கிறமே தவிர அப்படிலாம் பேர் ஒன்று 6 விகுதி போட்டு 20 விகுதி போட்டு சொன்னால் தான் சிறப்புங்கிறதெல்லாம் கிடையாது. எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் அது சிறப்பு தான். இந்த அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறந்த படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். இவர் பாடல்கள் எதோ சுமாராக தான் இருக்கும். அன்றைக்கி ட்ரெயிலர் வெளியிடும் போது அது பாட்டுலாம் ஒன்றும் போடலை. என்ன பாட்டு பண்ணியிருக்க போகிற நல்லா இருக்கும், எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. இந்த படத்து இந்த பாட்டு காட்சியில் பார்த்து ஒரு பாடு தான், ஆகா இந்த படம் அந்த பாட்டு ஹிட் ஆகும், எல்லா பாட்டும் ஹிட் ஆகும். அவர் சொன்னார், தயாரிப்பாளர் சொன்னார், எல்லா பாட்டும் ஹிட் ஆகிடுச்சுனாரு. எனக்கு நம்பலை, போதில் படத்தை பார்த்த பாட்டை பார்த்த ஒரு பாடு தான் எனக்கே தெரிஞ்சது. ஓ, இவ்வளவு சிறப்பாக இருக்குதா இளையராஜா பாட்டு அப்படின்ட்டு. ஏன்னா நாங்களே எங்களை பற்றி சிறப்பாக சொல்லிக்கிற கூடாது இல்லை, மற்றவங்க சொன்னால் தான் எங்களுக்கு மரியாதை. ஆக அந்த வகையில் இந்த படம் சிறந்த படமாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்தி, 100 நாட்களாவது ஓட வேண்டும். உங்களை போன்றவர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் ஒத்துழைப்பு செய்தால்தான் இதெல்லாம் படங்கள்லாம் ஓடும். அந்த வகையில் நீங்கள் இந்த படத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த படம் 100 நாட்கள் ஓட வேண்டும், அந்த அடுத்து பல படங்களை நமது காணையப்பா அவர்கள் தயாரிக்க வேண்டும், அந்த படத்திலையும் எங்களை போன்றவர்களையும் பாடல்களை அவரை அழைக்க வேண்டும், பங்கு பெற்ற கலைஞர்களையும் அவர் அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழ்க காளையப்பன், வெல்க மணி மதுரை மணிக்குறவன், வணக்கம்.
சொல்லுங்க.